ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விபி சமையலறை. இன்றைக்கி நம்ம பூரி மசாலா பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு வாணல் வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அது காஞ்சதும் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு பொரிய விட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம், ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சம் இஞ்சி துருவி வச்சுருக்கேன். இந்த கடுகு உளுந்தம் பருப்பெல்லாம் நல்லா செவந்ததும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ஓரளவுக்கு பொரிஞ்சதும் எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாய், வரமிளகாவை சேர்த்து இஞ்சி துருவி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இந்த பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி இது எல்லாம் வந்து இந்த எண்ணெயில் வந்துட்டு நல்லா வதங்கணும். இந்த இஞ்சி வந்து நல்லா எண்ணெயில் வந்து வதக்கினோம்னா வந்துட்டு அந்த ஸ்மெல்லு, பச்சை ஸ்மெல்லு இருக்கு இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் போனதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு வெங்காயத்தை சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம இந்த இஞ்சி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெங்காயத்தை வந்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். உளுத்து விட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயத்தை வந்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வந்துட்டு நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் வதக்கிட்டுருக்கும்போதே வந்துட்டு கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்த்திட வேணாம், கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. பார்த்துட்டு கலர் பார்த்துட்டு கூட நம்ம அப்புறம் சேர்த்துக்கலாம். உப்பு வந்துட்டு இந்த வெங்காயத்துக்கு தகுந்தாப்பில் மட்டும் வந்துட்டு இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி கொடுங்க. வெங்காயம், மஞ்சள் தூள், உப்பு எல்லாம் வந்து இந்த வெங்காயத்தோட சேர்த்து நல்லா வதங்கட்டும். அதோடு வந்துட்டு நம்ம ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கட்டிலாம் இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த கட்டியெல்லாம் இல்லாத அளவுக்கு நம்ம கரைச்சிட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு இதில் நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயத்தில் இந்த கடலை மாவு தண்ணியை ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதில் இன்னும் கொஞ்சம் கூட வந்துட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அது தண்ணி சேர்க்கும்போது தான் வந்துட்டு அந்த கடலை மாவு வெங்காயத்தோடு சேர்ந்து அந்த பச்சை வாசம்லாம், மாவில் கடலை மாவில் பச்சை வாசம் இருக்கும் இல்லைங்களா, அந்த வாசம்லாம் வந்து போய் நல்லாயிருக்கும் மசாலா. அதனால் அந்த கடலை மாவு வந்துட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக விடணும். பாருங்கள், இப்போ நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன். இன்னொரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இது வந்துட்டு நல்லா அந்த மாவு வந்துட்டு வேகணும், இல்லைனா அந்த மாவோட பச்சை வாசம் இருந்ததுன்னா நம்மளோட மசாலா நல்லா இருக்காது. அதனால் அந்த வெங்காயத்தோடையே சேர்ந்து அந்த கடலை மாவை ஊற்றினோம்னா நல்லா வேகும். இந்த அளவுக்கு நான் வந்துட்டு தண்ணி மாதிரி தான் இருக்குது. ஆனால் இது வந்துட்டு கொதித்து திக்காயிடும் கொஞ்சம் நேரத்துலையே. கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது இன்னும் திக்காகும். நம்ம உருளைக்கிழங்குலாம் சேர்த்தும் போது இன்னும் திக்காகும். நான் 2 உருளைக்கிழங்கு எடுத்துட்டு வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்கேன். அந்த மசாலா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இல்லையா. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கை வந்து மசிச்சு விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு போட்டவுடனே இன்னும் திக்காகும். போட்டுட்டு அதை மறுபடியும் கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுட்டு நம்ம மல்லித்தள்ளை தூவிக்கலாம். பாருங்கள், நான் வந்து ஒரு 2 உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன் இல்லையா. நம்மளுக்கு தேவையான கன்சிஸ்டன்சியில் கிடச்சிருச்சு. கொஞ்சமாக மல்லித்தள்ளை தூவிக்கலாம். நம்மளோட மசால், பூரி மசால் தயாராகிடுச்சு. இது ஆறும்போது இன்னும் கொஞ்சம் திக்காகும். சூப்பரான பூரி மசால் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா விபி சமையலறையை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.